ஒரு சில நேரங்களில் நம்ம டிஃபன் ரெடி பண்ணும்போது சைட் டிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அந்த மாதிரி நாட்களில் சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லாமல் ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி நம்ம பண்ண முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி இனிப்பு ஆப்பம் தான். இந்த ஆப்பம் கூட சைட் டிஷ் எதுவுமே வைக்காமல் அப்படியே பிச்சு சாப்பிடலாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ கருப்பு கவுனி அரிசி இனிப்பு ஆப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்கக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த கருப்பு கவுனி அரிசியை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். இந்த கவுனி அரிசி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு அரிசி தான். இந்த கருப்பு கவுனி அரிசியில் நான் இப்போ வந்து அரைக்கப் அளவுக்கு எடுத்திருக்கேன், இதை ஒரு பவுலில் சேர்க்கலாம். அடுத்ததாக இந்த ஆப்பம் செய்கிறதுக்கு இந்த கவுனி அரிசி கூட நம்ம பச்சரிசி சேர்க்க போகிறோம். இதுக்கு அரைக்கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன், அதாவது கவுனி அரிசி எடுத்து அதே அளவில் தான் பச்சரிசி நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெண்டு அரிசியை நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி கழுவி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். இந்த அரிசி கூட நம்ம எதுக்கு பச்சரிசி சேர்த்தோன்னா, இந்த வெறும் கருப்பு கவுனி அரிசியை வச்சு நம்ம ஆப்பம் செய்தோன்னா நல்லா வராது. இந்த கவுனி அரிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டிக்கி ரைஸ், அதிகமான பசத்தன்மை கொண்ட அரிசி தான். அதனால் இந்த அரிசியை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி ஆப்பம் கண்டிப்பாக செய்ய முடியாது. இது கூட சம அளவில் பச்சரிசி சேர்த்தா தான் ஆப்பம் நல்லா வரும். இனி கழுவி எடுத்த இந்த அரிசியில் நம்ம தண்ணி ஊற்றி குறைஞ்சது 4 மணி நேரமாவது ஊற வைக்கிறோம். ஊறினதுக்கப்புறமா மாவு அரைக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய போகிறது சாதாரண ஆப்பம் கிடையாது, இனிப்பு ஆப்பம். அதனால் இதுக்கு வெல்லம் தேவைப்படும். இதுக்கு நான் 1 கப் பொடித்த வெல்லம் எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இந்த வெல்லத்தை ஃபஸ்ட்டு உருக்கி எடுக்கலாம். இந்த வெல்லம் சேர்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டி சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்க்கிறதா இருந்தால் கடைசியாக சேர்த்தா போதும். இப்படி வெல்லம் உருக்கி வடிகட்டி எடுக்க வேண்டிய தேவை கிடையாது. நான் இந்த வெல்லத்தை உருக்கி வடிகட்டி இந்த வெள்ளப்பாக வச்சு தான் இந்த மாவு அரைக்க போகிறேன். அதனால் இந்த உருக்கி எடுத்த வெல்லம் நல்லா ஆறட்டும். ஆறுது வரைக்கும் நம்ம அப்படியே வைக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம மாவு அரைக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசி 4 மணி நேரம் கழித்து நல்லா ஊறி வந்தாச்சு. இனி இந்த அரிசியில் இருக்கக்கூடிய தண்ணியை வடிகட்டி எடுத்து இந்த அரிசி கூட நம்ம ஊறிக்கி வச்ச வெல்லம் சேர்த்து மாவு அரைக்க போகிறோம். இதில் இன்னும் 1-2 பொருட்கள் சேர்க்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை வடிகட்டி சேர்க்கலாம். சாதாரணமாக நீங்கள் ஆப்பம் செய்கிறதா இருந்தால் இந்த அரிசி கூட தண்ணி சேர்த்து அரைச்செடுத்தா போதும். இனிப்பு ஆப்பம் செய்கிறதா இருந்தால் மட்டும்தான் வெள்ளப்பாகு சேர்த்து அரைச்செடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்த்துட்டு ரெண்டாவது வெள்ளப்பாகும் சேர்த்தோன்னா இந்த மாவு நல்லா லூஸ் ஆகிடும். அதனால தான் வெள்ளப்பாகு சேர்த்து அரைக்க போகிறோம். இனி இது கூட 1 கப் அளவுக்கு துருவின தேங்காயும் 1/2 கப் அளவுக்கு வடித்த சாதமும் சேர்த்து நம்ம ஏற்கனவே உருக்கி வச்சுருந்த இந்த வெள்ளப்பாக வடிகட்டி இந்த அரிசி கூட சேர்த்து இதெல்லாத்தையும் அரைச்செடுக்கலாம். ஏலக்காவை முழுசாக சேர்க்குறதா இருந்தால் இந்த டைமில் 1 ஏலக்காய் சேர்த்தா போதும். அப்படி இல்லைன்னா நம்ம ஆப்பம் செய்யும்போது ஏலக்காய் தூள் சேர்க்கலாம். இப்போ இந்த மாவு நான் 1 தடவை அரைச்செடுத்தாச்சு. அரைச்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்க்கணும், இதில் தண்ணி தேவைப்பட்டதுன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி அதிகமாக சேர்த்தோன்னா மாவு நல்லா லூஸ் ஆகிடும். இந்த அரிசி கூட இன்னும் கொஞ்சம் கூட அரைய வேண்டியது இருக்குது. நான் இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 1 தடவை கூட அரைச்செடுக்க போகிறேன். அரைச்செடுத்த மாவை ஒரு பவுலில் மாற்றலாம். இனி இந்த மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த தண்ணியும் இது கூட சேர்த்துருக்கேன். இனி இது கூட 1 சிட்டிகை அளவுக்கு உப்பும் சேர்த்து இந்த மாவு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 2-3 மணி நேரம் நம்ம அப்படி வச்சா போதும். ரொம்ப நேரம் இந்த மாவு புளிக்க விடக்கூடாது. மாவு புளிச்சு போச்சுன்னா இந்த ஆப்பம் டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த வெள்ளப்பாக ஒன்றும் சேர்க்காமல் நீங்கள் சாதாரணமாக ஆப்பம் செய்கிறதா இருந்தால் இந்த மாவு புளிக்க வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும். ஆனால் இனிப்பு ஆப்பம் செய்யும்போது இந்த மாவு அதிகம் புளிக்காமல் பார்க்கணும். புளிச்சு போச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது, ஒரு புளிப்பு தன்மை வந்துடும். இப்போ நான் 1/3 மணி நேரம் கழித்து இந்த மாவு எடுத்து ஆப்பம் செய்ய போகிறேன். இனி ஆப்பம் சுடுவதுக்கு முன்னாடி 1-2 பொருட்கள் சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூள், 1 சிட்டிகை அளவுக்கு சமையல் சோடா, 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆப்பம் சுட ஆரம்பிக்கலாம். இந்த கவுனி அரிசிக்கே ஒரு மணம் இருக்கும், அது கூட இந்த ஏலக்காய் தூளும் சேர்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கும். அதுபோல் துருவின தேங்காய் சேர்க்கும்போது நம்ம இந்த ஆப்பம் சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கு வேண்டிதான் இப்போ இந்த கவுனி அரிசி வச்சு நீங்கள் சாதாரணமாக ஆப்பமாவை ரெடி பண்ணுறதா இருந்தால் ஊற வச்ச அரிசி கூட சோறு, தேங்காய் துருவல், தண்ணி எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு மாவை நல்லா புளிக்க வச்சு ஆப்பம் சுட போகும்போது உப்பு, சமையல் சோடா மட்டும் சேர்த்து கலக்கி விட்டால் போதும்.
சாதாரணமாக நம்ம எப்பவும் செய்கிறது மாதிரி ஆப்பம் செய்ய முடியும். இனி அடுத்ததாக ஆப்பம் சுட ஆரம்பிக்கலாம். இதுக்கு நான் ஒரு நான்ஸ்டிக் ஆப்பக்கடாய் தான் எடுத்திருக்கேன். இரும்பு சட்டியிலையும் சுட முடியும். தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்தால் போதும். இந்த ஆப்பம் வெந்து வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இந்த கவுனி அரிசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பசத்தன்மை கொண்ட அரிசி, பச்சரிசியை மாதிரி கிடையாது. வெந்து வரதுக்கு கொஞ்சம் கூட டைம் எடுக்கும். அதனால் பொறுமையாக தான் வேக வச்சு எடுக்கணும். இப்போ இந்த ஆப்பம் வெந்தாச்சு, எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இந்த ஆப்பம் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? நிறைய ஹோல்ஸ் எல்லாம் விழுந்து பார்க்குறதுக்கு ஓட்டப்பம் மாதிரி இருக்கும். இப்போ சாதாரண மாடலில் ஒரு ஆப்பம் சுட்டெடுத்தாச்சு. இனி அடுத்ததாக பூவப்பம் சைஸில் நம்ம ஒரு ஆப்பம் சுட்டெடுக்கலாம். பூ மாதிரி இந்த மாதிரி சுற்றி விட்டு சுட்டெடுக்கலாம். இது பார்க்க நல்லா அழகாக இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் நம்ம சுட்டெடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்க நல்லா அழகாக இருக்கும். எப்படி பூ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த ஆப்பம் வெந்தாச்சு, எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அவ்வளோதான், நல்ல சூப்பரான டேஸ்டியான ஒரு கருப்பு கவுனி அரிசி இனிப்பு ஆப்பம் ரெடி பண்ணிட்டோம். இந்த ஆப்பத்துக்கு எந்த சைடிஷுமே தேவை கிடையாது, அப்படியே பிச்சு சாப்பிடலாம். இதே போல் ரெசிபி, இதே போல் அளவுகளில் நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.